எங்கிருந்தாலும் யார் வேண்டுமானாலும் எந்நேரமும் படிக்கலாம். சுரேஷ் பாடசாலை வீடியோ கோர்சஸ் ஃபார் TNPSC குரூப் 2 குரூப் 2A அனைத்து பாடங்களுக்கும் பாடவாரியாக மாதிரி தேர்வை உள்ளடக்கியது. தொடர்புக்கு www.sureshpaadasaalai.com. வெற்றியின் முகவரி சுரேஷ் IAS அகாடமி. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று 8 டிசம்பர் 2021 இந்தியாவுடைய முதல் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் லக்ஷ்மண் சிங் ராவத் அவர்கள் இன்று உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு துக்ககரமான செய்தி ஒன்று இந்திய விமானப்படை மூலமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த தலைமை தளபதி பிபின் லக்ஷ்மண் சிங் ராவத் அவர்களை பற்றி ஒரு சின்ன செய்தி ஒன்று நம்ம பார்த்துடலாம். 1958 மார்ச் 16 உத்தரகாண்ட் மாநிலத்தில் பிறந்தவர் தான் தலைமை தளபதி பிபின் ராவத் அவர்கள். முதல் முப்படைகளின் தலைமை தளபதி அப்படிங்கிற ஒரு போஸ்ட் 1 ஜனவரி 2020 இவர் பணிபுரிந்து வந்து கொண்டிருக்கிறார். இவர் 4 நட்சத்திர தளபதி, அதாவது 4-ஸ்டார் ஜெனரல் அப்படின்ட்டு அழைக்கப்படுபவர். பொதுவாகவே ஒவ்வொரு நாடுகள்லையும் இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகளுடைய குறியீடுகள் வந்து ஒவ்வொரு நாட்டிற்கு ஏற்றாப்புல மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நேட்டோ படைகளுடைய OF-9 அவங்களுடைய அந்த குறியீட்டின் அடிப்படையில் 4-ஸ்டார் ஜெனரல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுடைய உயர்ந்த பதவி, இராணுவ தளபதி பதவியாக இருக்கிறவங்களுக்கு தான் 4-ஸ்டார் ஜெனரல்னு சொல்லுவாங்க. இவருடைய தந்தை பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண் சிங் ராவத் தான், அதனால இவர் பேர் பிபின் லக்ஷ்மண் சிங் ராவத்னு சொல்கிறாங்க. இவர் தந்தை மிலிட்டரியிலே 3வது உயர்ந்த கேட்டகரியான லெப்டினன்ட் ஜெனரலாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். அதனால இவர் வந்து இவர் மட்டுமே இராணுவ பணி புரிஞ்சார்னு சொல்ல முடியாது, கீழே கொடுத்துருக்குறாங்க பாருங்க. பல தலைமுறைகளாக இராணுவ பணி புரிஞ்சுட்டு வர்றாங்க. இவருடைய பள்ளி படிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா சிம்லா டேராடூன்ல பள்ளி படிப்பு முடிச்சிருக்கிறாரு. கடக்வாசலா அப்படிங்கிற பகுதியில் தேசிய பாதுகாப்பு அகாடமியிலையும் இவர் தன்னுடைய படிப்பை முடிச்சிருக்கிறாரு. அப்புறம் வெல்லிங்டன் பகுதியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு சேவை உயர் அதிகாரிகளுக்கான கல்லூரியில் பட்டப்படிப்பு முடித்தவர். இவருடைய படிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இராணுவ கல்லூரி, தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகங்கள் தான் முடிச்சிருக்கிறாரு. சென்னை பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு குறித்த படிப்பிற்காக, டிஃபென்ஸ் குறித்த அந்த படிப்பிற்காக இவர் எம்ஃபில் பட்டம் வாங்கியிருக்கிறாரு. 2011 மீரட் சௌத்ரி சரண் சிங் பல்கலைக்கழகத்தில், மீரட்ல இருக்கக்கூடிய சௌத்ரி சரண் சிங் பல்கலைக்கழகத்தில் டாக்டரேட் வாங்கியிருக்கார். முனைவர் பட்டம் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இவருடைய இராணுவ பணி 1978 டிசம்பர் டேராடூன்ல இருக்கக்கூடிய இந்திய இராணுவ பயிற்சி நிலையத்துடைய 11வது குர்கா ரைஃபிள் பிரிவுல தான் தன்னுடைய இராணுவ பணியை முதன் முறையாக துவக்கிறார். சரி, முப்படைகளின் தலைமை தளபதி அப்படிங்கிற போஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இராணுவம் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து இராணுவப்படை, கடற்படை, அதுக்கப்புறம் விமானப்படைன்னு 3 தனித்தனி படைகள் இருக்குது. ஸோ இந்த 3 ஒருமித்து செயல்பட்டு தான் இந்தியாவுடைய இராணுவம் நம்ம சொல்றோம். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தளபதிகள், ஒரு தலைமை அளவில் ஒரு தலைமை தளபதி இருக்கிறாங்க, ஜெனரல்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஒவ்வொரு தளபதிகளுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு படைகளுக்கு உரித்தானவர்கள், அந்த படைகளை மட்டுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தாங்க. 1999 கார்கில் போருடைய முடிவுல தான் இந்தியாவுடைய அந்த 3 படைகளுக்கும் ஒரு தலைமையான ஒரு தளபதி அப்படிங்கிற ஒரு பதவி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு யோசனை முதன்முறையாக எழுகிறது. 2001 அப்போதைய அமைச்சரவை இதை அதிகாரப்பூர்வமாக பரிந்துரை செய்கிறாங்க. 3 தனித்தனி படைகளுக்குமே தளபதி இருக்கிற மாதிரி இதை 3 பேரையும் சேர்த்து கட்டுப்படுத்துவதற்கு ஒரு தலைமை தளபதி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு நரேஷ் சந்திரா குழு மற்றும் லெப்டினன்ட் ஜெனரல் சகார்கர் கமிட்டி, இந்த கமிட்டிகள்லாம் இதே ரெஃபரன்ஸ் தான் மறுபடியும் கொடுக்குறாங்க. மீண்டும் இராணுவத்திற்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த முப்படைகளையும் திரட்டி அதற்கு தலைமை தளபதி அப்படிங்கிற ஒரு புதிய பதவி உருவாக்கும்னு சொல்றாங்க. இதை ஒட்டி 2019 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதன்முறையாக அறிவிக்கிறார், முப்படைகளையும் ஒன்று சேர்த்து அதற்கு ஒரு தலைமை தளபதி பதவியானது அமைக்கப்படும் அறிவிக்கிறாரு. ஸோ டிசம்பர் 24, 2019 அதே ஆண்டு டிசம்பர் 24 பாதுகாப்பு விவகாரத்துறை அமைச்சரவை குழு, சரிங்களா, உங்களுக்கு வந்துட்டு இந்த டிஃபென்ஸ் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒரு கமிட்டி வந்து இதை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கிறாங்க. அப்புறம் முப்படைகளின் ஒருங்கிணைப்பாளராக பிளஸ் இராணுவ கொள்முதல், அதாவது இந்த படையை பொறுத்த வரைக்கும் 3 படைகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வலிமைகள் கொண்டது, இதை ஒருங்கிணைத்து ஒரு இராணுவ தலைமை தளபதி, அதுக்கப்புறம் வந்து ஒரு கடற்படை தளபதி, ஒரு விமானப்படை தளபதி, 3 பேரை ஒருங்கிணைத்து ஒரு தளபதி வந்து முப்படைகளுக்கு போடும் பொழுது ஒட்டுமொத்த ஆற்றலும் இவருக்கு இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது.
பொதுவாகவே ஆலோசனை மட்டத்தில் இவர் தலைமை அளவில் இருக்கிறாரு. அரசாங்கத்துடைய கொள்கைகளை அப்படியே பிரதிபலிக்கிறாரு. மூன்று தளபதிகளுக்கும் இன்ஃபர்மேஷனை ஒரு நேரத்தில் கொடுத்து ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைக்கக்கூடிய பணியை தான் இவங்க செய்யறாங்க, சரிங்களா? அதுக்காக இவங்க வந்து ஒட்டுமொத்தமா எல்லா படைகளுக்குமே ஒரு தளபதி அப்படின்னு கிடையாது. அப்போ ஒரு முப்படைகளின் ஒருங்கிணைப்பாளராக இராணுவத்திற்கான கொள்முதல் பணிகளை செய்வதிலே முக்கிய பங்காற்றக்கூடியவர் தான் இந்த முப்படைகளின் தலைமை தளபதி பதவி. ஸோ இதற்கு அப்புறமாக ஜனவரி மாதம் 2020 இருந்து பிபின் ராவத் அவர்கள் இந்த பணியை வந்து சீரும் சிறப்புமாக செஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த நிலையில் இன்று டிசம்பர் 8 2021 இராணுவ உயரதிகாரிகளுக்கான பயிற்சி வெலிங்டன் குன்னூர் பகுதியில் இருக்கக்கூடிய வெலிங்டன் அந்த இராணுவ பயிற்சி மையத்தில் வைத்து நடைபெறுகிறது. இதற்காக பயணம் செய்த பிபின் ராவத் மற்றும் அவருடைய மனைவி மதுலிகா ராவத் அவர்கள் வந்து பயணம் செய்கிறாங்க. இங்க சூலூர்ல இருந்து வெலிங்டன் நோக்கி பயணம் செய்கிறார்கள். அங்க வந்து காட்டேரி மலைப்பகுதி அங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த பகுதியில இராணுவ ஹெலிகாப்டர் இவர்கள் பயணம் செய்த இராணுவ ஹெலிகாப்டர் பேரு MI-17V5 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஹெலிகாப்டர் பாத்தீங்கன்னா 2008 டிசம்பருக்கு அப்புறமாக இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து கொள்முதல் செய்து கொண்டு வருகிறது. அதிநவீன வசதிகள் கொண்ட இராணுவ ஹெலிகாப்டர் இது. எந்த விதமான அசாத்தியமான சூழ்நிலைகள்லையும் சரி, வெதர் கிளைமேட்லையுமே வந்து அசாத்தியமான சூழ்நிலைகளையும் பறக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட ஹெலிகாப்டர் இது. பிளஸ் பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி நிறைய விஷயங்கள் இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 15,000 கிலோகிராம் வரைக்கும், கிட்டத்தட்ட 15 டன் வரைக்கும் இடையில தூக்கி கொண்டு சுமந்து செல்லக்கூடியது. 30 ராணுவ வீரர்கள் ஒரே நேரத்தில் வந்து ஆயுதங்களுடன் இதில் டிராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் தான் அது. இருந்தாலும் இந்த ஹெலிகாப்டர் ஆனது இந்த காட்டேரி மலைப்பகுதி ஒரு துரதிருஷ்ட விதமான ஒரு ஆக்சிடென்ட்டை சந்திச்சிருக்கு. இதில் வந்து பிபின் ராவத் மற்றும் அவரது மனைவி மதுலிகா ராவத் அவர்கள் உயிரிழந்ததாக விமானப்படை அறிவித்திருக்கிறாங்க. எங்கிருந்தாலும் யார் வேண்டுமானாலும் என் நேரமும் படிக்கலாம். சுரேஷ் பாடசாலை வீடியோ கோர்சஸ் ஃபார் TNPSC Group 2, Group 2A. அனைத்து பாடங்களுக்கும் பாடவாரியாக மாதிரி தேர்வை உள்ளடக்கியது. தொடர்புக்கு www.sureshpaadasaalai.com. வெற்றியின் முகவரி சுரேஷ் IAS Academy.